வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுடன் சந்திப்பு பிரதமர் மோடிக்கு தொப்பியை பரிசளித்த வீரர் ஒசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா பயணம் நிறைவு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிபர் புதினுடன் அஜித் தோவல் சந்திப்பு பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு தொடர் விடுமுறை தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு ஓணம் பண்டிகை சென்னையில் இருந்து இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு குன்றக்குடி சண்முகநாதன் கோவிலில் தீ விபத்து விபத்தில் சிக்கிய கோவில் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு உத்தரப்பிரதேசத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை பனிரண்டு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகளை காணலாம் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய அணியினர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் சில தினங்களுக்கு முன்பு நிறைவடைந்தது இதில் நூற்றி எழுபது நாடுகளைச் சேர்ந்த நான்காயிரத்து நானூறுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் இந்தியா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் பதினெட்டாவது இடம் பிடித்தது இதையடுத்து பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதற்கிடையே பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு பரிசு தொகை அறிவித்து கௌரவித்தது இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய அணியினர் சென்றனர் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் பிரதமரிடம் கையெழுத்து பெற்ற வீரர்கள் அவருக்கு பரிசுகளும் வழங்கினர் அமெரிக்காவின் ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் ஒசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் முதலீடுகளையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு அரசு பயணம் சென்றுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் ஒசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது ஒசூரில் மேம்பட்ட மின்னணு டெலிமாடிக்ஸ் உற்பத்தி நிறுவனம் அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் மெக்சிகனில் மாகாணம் டிராயில் அமைந்துள்ள ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் அதிகாரிகளுடன் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர் விடுமுறையையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வார விடுமுறை முகூர்த்த தினம் மற்றும் மிலாடி நபி விடுமுறையொட்டி தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி குமரி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று மற்றும் நாளை நூற்று தொன்னூறு சிறப்பு பேருந்துகளும் மாதாவரத்தில் இருந்து இருபது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பெங்களூரு கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு முன்னூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள மாளிகையில் ரஷ்ய அதிபர் புதினை அஜித் தோவல் சந்தித்தார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றார் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் அஜித் தோவல் பங்கேற்றார் மாநாட்டின் இடையே அவர் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை தனித்தனியே சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள மாளிகையில் ரஷ்ய அதிபர் புதினை அஜித் தோவல் சந்தித்தார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவரங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர் சிவகங்கையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட நான்கு அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது முதல்வரின் முகவரி திட்டம் மூலம் வந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் விசாரித்தனர் மேலும் ஒவ்வொரு மனுதாரரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக பேசி உண்மை நிலையை கேட்டறிந்தனர் இந்த நிலையில் தவறான பதிலளித்த திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாசை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டார் மேலும் பணிக்கு தாமதமாக வந்த அங்கன்வாடி மைய பணியாளர் விஜயகால் சமையலர் மாலதி ரேணுகா தேவி உள்ளிட்டோரை இடமாற்றம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனால் கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் பதற்றம் அடைந்தனர் தூத்துக்குடி அருகே சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரை அடுத்த கருக்காட்டூரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையிலும் மாணவ மாணவிகள் நெல்லை திருச்செந்தூர் நாத்ரேத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வருகின்றனர் இதனால் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை திருச்செந்தூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் கொடைக்கானலில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானலில் கவுஞ்சி கிராமத்தில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் முழு தேர்ச்சி பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியில் கழிவறை குடிநீர் வசதி இல்லை எனவும் மின்சார வசதி இல்லாததால் கணிப்பொறிகள் பயன்பாட்டில் இல்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கவுஞ்சி கிராமத்தில் உள்ள பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டுகளாக கவுஞ்சி அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் அங்கே அடிப்படை வசதிகளான குடி தண்ணீர் வாகன போக்குவரத்து இவை எதுவுமே சரிவர கிடைக்கப்படவில்லை இதுகுறித்து இதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுப்பணித்துறை போன்ற துறைகளுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியாகிவிட்டது அதிலும் எந்த ஒரு பலனும் இல்லை கடைசி முயற்சியாக கடைசி முயற்சியாக ஐயா சமூகம் அவர்களுக்கு

முகாமிற்கு கட்சியின் நகர செயலாளர் மேஷக் மூர்த்தி தலைமை தாங்கினார் முகாமில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பங்கேற்று கிராம பொதுமக்களுக்கு காது மூக்கு தொண்டை உள்ளிட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் கிட்ட பார்வை தூரப்பார்வை என பல்வேறு குறைபாடுகளுக்கு பரிசோதனை செய்து இலவசமாக கண் கண்ணாடிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் ஊத்தங்கரை அருகில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு வளர்ந்தனூர் கிராமத்தில் துரைசாமி முனியம்மாள் தம்பதியினர் வசித்து வந்தனர் துரைசாமி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் முனியம்மாள் தனது மகனுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் முனியம்மாள் மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பிய போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் படுகாயம் அடைந்த முனியம்மாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார் இதையடுத்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய மகன் மற்றும் உறவினர் முன்வந்த நிலையில் அரசு சார்பில் முன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் மருத்துவமனை டீன் அமுதவள்ளி மருத்துவ அலுவலர் நாகேந்திரன் மயக்கவியல் டாக்டர் முருகேசன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இதுவரை தர்மபுரி அரசு மருத்துவமனையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் விபத்துகளில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பதினாறு பேரின் உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் தேர்தல் காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாக இருப்பார் என்று மதுரையில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மதுரையில் பாஜக மூத்த தலைவரும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளருமான ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அமெரிக்காவில் இந்தியாவிற்கு எதிரான நபர்களை ராகுல் காந்தி சந்தித்து பேசியுள்ளார் எனவும் இந்தியாவில் உள்ள பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வேன் என பேசியுள்ளார் எனவும் தெரிவித்தார் மேலும் நீட்டை எதிர்ப்பது கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு வருவது என்ற கோட்பாட்டில் உள்ள விஜய் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாளராக இருப்பார் என்றும் விஜய் அரசியலுக்கு வருவதால் பாஜகவிற்கு பாதிப்பு இல்லை என்றும் திராவிட கட்சிகளின் வாக்கைத்தான் விஜய் பிரிப்பார் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் அதாவது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு வரும் இப்போது பிஜேபிக்கு எதிர்ப்பே கிடையாது அதாவது பிஜேபி ஓட்டு பேங்க் எங்களுக்கு நேஷ்னலிஸ்ட் ஓட்டு பேங்க் என்ன ஊழல் இல்லாத அரசியல் பொது வாழ்வில் தூய்மை ப்ரோபர்டி இன் பப்ளிக் லைஃப் எங்களுடைய அஞ்சு ஆதார கொள்கைகள் ஒன்று இப்போது விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன அவர் மீட்டு இருக்கிறார் கல்வி பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்பட்டீட்டர் த்ரெவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர் அதனால் இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவர் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி த்ரெவிடியன் பார்ட்டிஸ் நல்லது தானே சுங்குவா சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்ர பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் வீட்டு உபயோக பொருட்களான டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் தொழிற்சங்கத்தில் உள்ள ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் எட்டு மணி நேர பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இது இறங்காட்டுக் கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மாநில செயலாளர் முத்துக்குமார் தெரிவிக்கையில் சேலத்தில் 15 புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர் கே என் நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தற்சமயம் இயங்கிக் கொண்டிருக்கும் புறநகர் வழித்தட பேருந்துகளுக்கு பதிலாக புதிதாக ஐந்து கோடியே எழுபத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பதினைந்து பேருந்துகள் இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு பங்கேற்று மேட்டூரில் இருந்து சென்னைக்கு இரண்டு புதிய பேருந்துகளையும் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சிக்கு இரண்டு பேருந்துகளையும் கோவைக்கு ஒரு புதிய பேருந்தையும் பெங்களூரு வழித்தடத்தில் எட்டு புதிய பேருந்துகளையும் அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் அருகே அதிகப்படியான பண பரிவர்த்தனை செய்த நபர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுகா குமார ராஜாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் அரவிந்த் மற்றும் பிரகாஷ் ஆகிய மூவரும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் செயல்படும் தனியார் டயர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் கடந்த சில மாதங்களாக வேலையில் இருந்து நின்றுவிட்டு ஆன்லைன் மூலம் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் ஐந்து கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் செல்வன் அரவிந்த் மற்றும் பிரகாஷ் ஆகிய மூன்று பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தமிழ் செல்வனின் உறவினர் அருணா என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் இல்லாத பெண்களுக்கு உடனடியாக படுக்கை வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் ஐந்து பிரிவுகளில் சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு பிரசவமான தாய்மார்கள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்கள் என தொன்னூற்று ஆறு பெண்கள் தங்களின் பச்சிளம் குழந்தைகளுடன் வார்டில் படுப்பதற்கு வசதி இல்லாத காரணத்தால் தரையில் படுத்து கிடந்தனர் இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மகப்பேறு நலப்பிரிவு பகுதியை நேரில் ஆய்வு செய்து மருத்துவர்களிடம் உடனடியாக தரையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் தாய்மார்களை இரண்டாவது தளத்திற்கு மாற்றும் பணி உத்தரவிட்டார் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் தமிழகத்தில் கூடுதலாக பத்து துறைகளை ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக காஞ்சிபுரத்தில் ஆய்வை மேற்கொண்டு வருவதாக சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு நிறைவடைந்த பணிகளை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ரூபாய் இருபத்தி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேக பணிகளை ஆய்வு செய்தனர் ஆய்வைத் தொடர்ந்து குழுவின் தலைவர் காந்திராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு கூடுதலாக பத்து துறையை ஒதுக்கீடு செய்து முதற்கட்ட ஆய்வை காஞ்சிபுரத்தில் மேற்கொண்டு வருகிறது என்றும் சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மதிப்பீட்டு குழு இன்னைக்கு ஆய்வு பயணமாக அந்த ஆய்வு பயணத்தை முடித்துவிட்டு அதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மூன்று மணிக்கு இது சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் கேட்பதற்கு தெரிந்து கொள்வதற்காக இந்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழு இன்றைய தினம் காஞ்சிபுரம் வருகின்றிருக்கின்றது இன்றைக்கு வந்து நாங்க மதிப்பீட்டு குழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பத்து முக்கியமான துறைகளை மட்டும் தங்களுடைய ஆய்வுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆய்வின் போது சட்டமன்ற முதன்மை செயலாளர் ஸ்ரீனிவாசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் கலைஞரின் பேனா நினைவு சின்னம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் நீதிமன்ற உத்தரவு விதிகளுக்கு உட்பட்டு நிறைவேற்றப்படும் என்று கோவில்பட்டியில் அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் நாராயணன் நினைவு அரங்கத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ராஜ நாராயணன் சிலைக்கு மாலை அணிவித்து மணிமண்டபத்தில் உள்ள டிஜிட்டல் தொடு திரை நூல்களை ஆய்வு செய்து எழுத்தாளர் நாராயணன் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் நூல்களை பார்வையிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மணிமண்டபங்களிலும் உள்ள காலி பணியிடங்களுக்கு நிரந்தர பணியாளர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் என்றும் கலைஞரின் பேனாண் நினைவு சின்னம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட திட்டங்கள் நீதிமன்ற உத்தரவு விதிக்கு உட்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அதிகாரிகளோடு அதிகாரிகளோடு பேசி

நீதிமன்றமாக இருந்தாலும் சரி பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி அது அவருடைய முடிவு முடிவு இறுதி இறுதியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவு என்று இருக்கிறது எனவே சட்ட ரீதியாக இதுவாக இருந்தால் அவர் அணிகலாம் அது குறித்து எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புகள் முதலாம் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் விதிமுறைக்கு உட்பட்டுதான் எதுவாக இருந்தாலும் மகாவிஷ்ணு விவகாரத்தில் வெளிநாட்டில் இருந்து அவருக்கு பணம் வந்துள்ளதாக வெளியான தகவலின் பேரில் விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் வேளாண் கருவிகள் பழுது பார்க்க முகாம் வேளாண் பொறியியல் துறை சார்பில் நடைபெற்றது முகாமில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து வேளாண் பொறியியல் துறை சார்பில் பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்துகளை எவ்வாறு தெளிப்பது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு மூலம் திமுகவை மிரட்டுகிறது என்று எல் முருகன் தெரிவித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் என்றும் எந்த கட்சியும் எங்களை மிரட்டுவதும் அச்சப்படுத்துவதும் முடியாது என்றும் மகாவிஷ்ணு விவகாரத்தில் வெளிநாடுகளில் இருந்து அவருக்கு பணம் வந்துள்ளதாக வெளியான தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து திருமாவளவு நடத்தும் திமுக மிரட்டதற்காக மது அதாவது எங்களுடைய நண்பர்கள் யாரும் எங்களை மிரட்ட முடியாது திமுகவை எந்த கட்சியும் மிரட்ட முடியாது மிசாவிலேயே நாங்கள் அதை பண்ணே பயப்படாதவங்க திமுக எந்த அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகிற கட்சி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் நட்பு நட்பு அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரோடும் தவிர எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பவர் தான் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதையை இந்தியாவிலேயே எந்த கட்சியும் தராத அளவுக்கு தோழமை கட்சிகளுக்கு மரியாதை தருகிற ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் யாருடைய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அவர் எங்களை மிரட்ட வேண்டியதும் கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்குக்கு பணம் விநியோகம் செய்தது தொடர்பான வழக்கில் வேலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதர் ஆனந்த் நீதிமன்றத்தில் ஆஜரானார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேலூர் லோக்சபா தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார் அப்போது வாக்கிற்கு பணம் வழங்கப்படுவதாக கூறி துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இடங்களில் ரூபாய் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பூஞ்சோலி சீனிவாசன் மற்றும் தாமோதரன் ஆகியோர் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டனர் வந்தவாசியில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திற்கும் கலைஞர் பேருந்து நிலையத்திற்கும் இடையே நகர பேருந்துகள் இயக்குவதற்கு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள இரண்டு பேருந்து நிலையங்களை முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் வட்டாட்சியர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அண்ணா பேருந்து நிலையத்திற்கும் கலைஞர் பேருந்து நிலையத்திற்கும் இடையே நகர பேருந்துகள் இயக்க ஆவணம் செய்வது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த காவல்துறையினரை பயன்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் திமுக நகர செயலாளர் நகர மன்ற தலைவர் ஜலால் திமுக நகர அவைத்தலைவர் நவாப் ஜான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டார செயலாளர் அப்துல் காதர் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏல சீட்டு நடத்தி மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் நெய்வேலி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார் இதில் அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பணம் செலுத்தி வந்த நிலையில் ரூபாய் மூன்று கோடியுடன் ரமேஷ் தலைமறைவாகியுள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரமேஷை தேடி வருகின்றனர் எங்கள் ஊரில் வந்து ரமேஷ்ன்றவர் மளிகை கடை நடத்தி சீட்டு பிடிச்சிட்டு வந்தார் அந்த சீட்டு பணம் மக்கள் அதிகமான மக்கள் பெரிய சீட்டு பணத்தை வந்து ஏமாத்திட்டு அவருக்கு வந்து இப்போ அப்ஸ்கண்ட் ஆகிட்டார் அவர் கண்டுபிடிச்சி தர சொல்லி எஸ்பி ஆஃபிஸுக்கு மனு கொடுத்து எல்லாரும் வந்திருக்கும் கிட்டத்தட்ட இப்போ வந்தவங்களோட பணம் மட்டுமே ஒன்றரை கோடி ரூபா வருது அவர் ஏமாத்திட்டு போனது அவர் வந்து அவர் மட்டும்தான் அப்ஸ்கண்ட் ஆகியிருக்காரு ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்திருக்கும் அவங்க அதுக்கு தனியாக அதிகாரியை நியமித்து கண்டுபிடிச்சி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சி தரணும்னு நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நேவில கிராம மக்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்ன எந்த மாதிரியான சீட்டு போட்டிங்க அவர் எவ்வளோ தள்ளு சீட்டு மாதிரி தள்ளு சீட்டு மாதிரி ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சரூவா அந்த மாதிரி போடுறது அது போட்டுவிட்டு அது யாருக்குமே வந்து அந்த அமௌண்ட் அவர் வந்து திருப்பி கொடுக்கல இப்போ தரம் அப்போ தரனை ஏமாற்றிட்டு மொத்த கடன் அதிகமானதுக்கு அப்புறம் ஃபேமிலி விட்டுவிட்டு அவர் மட்டும் உறவிட்டு ஓடிட்டார் மற்ற கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கிட்ட ஏமாற்றோம் கிட்டத்தட்ட எழுபது பேர் கிட்ட இருக்காங்க நாங்கள் வந்திருக்கிறது இப்போ ஒரு நாற்பது பேர் வந்திருக்கோம் நாற்பத்தம்பது பேர் வந்திருக்கும் அதுக்காக கிராம ஒன்று திரண்டு வந்திருக்கிறோம் அந்த ஞாயிற்று கேட்கறதுக்காக கொடைக்கானல் அருகே பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை தலைமை ஆசிரியர் வழங்க மறுத்ததால் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பூலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அழகர் என்பவரின் மகன் ராஜபாண்டி நிலக்கோட்டையில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மதிப்பெண் சான்றிதழை பெறுவதற்காக பூலத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது தலைமை ஆசிரியர் சவுந்தர் கடந்த ஆண்டு நண்பர்களுடன் சேர்ந்து எடுத்த ஹெட்போனை திருப்பி தந்தால்தான் மதிப்பெண் சான்றிதழை கொடுப்பேன் என கூறி மறுத்துள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தாண்டிக்குடி காவல்துறையினர் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆத்தூர் அருகே உள்ள அய்யனாரப்பன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த அம்பாசமுத்திரம் கிராமத்தில் புதிதாக அமைந்துள்ள ஐயனாரப்பன் கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர் துர்கையம்மன் சப்தகண்ணிகள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கோவிலின் முன் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அதன் பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்தை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர்களுடன் சந்திப்பு பிரதமர் மோடிக்கு தொப்பியை பரிசளித்த வீரர் ஒசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா பயணம் நிறைவு சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிபர் புதினுடன் அஜித் தோவல் சந்திப்பு பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு தொடர் விடுமுறை தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு ஓணம் பண்டிகை சென்னையில் இருந்து இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு குன்றக்குடி சண்முகநாதன் கோவிலில் தீ விபத்து விபத்தில் சிக்கிய கோவில் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு உத்தரப்பிரதேசத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை பனிரண்டு பேர் உயிரிழப்பு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்